எங்க ஒரு தலைமுறை பள்ளி கல்லூரியில் படித்த தலைமுறை எல்லாம் தமிழ் தேசிய அரசியலை நோக்கி, சீமானை நோக்கி, புலிக்கொடியை தூக்கி ஓடி வருது. 35 லட்சம், 36 லட்சம் வாக்கா, அதுல குறைஞ்சது 30 லட்சம் வாக்கு இளைய தலைமுறை பிள்ளைகளின் வாக்கு என்பதை உங்களுக்கு மேசையில் இருக்கிற சர்வே புள்ளி விவரம் சொல்லு. அப்ப என்ன பண்ணலாம், இந்த ஓட்டை எப்படி, இந்த வாக்கை எப்படி நமக்கா திருப்பலாம், எப்படி ஓட்டை டைவெர்ட் பண்ணலாம், சீமான் போகாம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, படிக்கிற கல்லூரிக்கு போற பிள்ளைகளுக்கெல்லாம் 1000 கொடுத்துரு. ஓட்டுக்கு அந்த நேரத்தில் காசு கொடுக்காது, கொடுக்கறதுக்கு பதிலா ஒவ்வொரு மாசமும் கொடுத்து சரி பண்ணிரு. எப்ப கொடுக்கறது, ரொம்ப முன்னாடி இருந்து கொடுத்தா நிறைய தொகை செலவு பண்ண வேண்டியது வரும். தேர்தலுக்கு 10-15 மாசம் இருக்கும்போது கொடுத்தால் இப்ப 450 கோடி கிட்ட செலவாகுது. எதுக்கு, தமிழ் புதவன் திட்டத்துக்கு. தமிழ் புதல்வன், யார் தமிழ் புதல்வன், திராவிட மாடல் ஆட்சியில் திராவிட புதல்வன் ஏன் இல்லை? எங்கள் ஐயா நல்லகனுக்கு கொடுத்த விருதிலே திராவிடர் தகைசால் திராவிடர் ஏன் இல்லை? இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் ஐயா அவர்களுக்கு கொடுக்க போற விருதிலே ஏன் தகைசால் திராவிடர் என்று இல்லை, தகைசால் தமிழர்? யாரையே மாற்ற, இதை நாங்கள் பேசினால் இன சாவனிசம், இனவெறி, மொழி சாவனிசம், செப்பரேட்டிசம், பிரிவினவாதம், இதை ஏன் நீங்க இல்லை? திராவிட மாடல் ஆட்சி ஏன் தமிழ் புதல்வன், அது ஏன் சொல்லுது தமிழ் புதல்வன் திட்டம், திராவிட புதல்வன் சொல்லி பாரு, சொல்லி பாரு, திரும்பி கூட பார்க்க மாட்டான். இது கொடுமை. நாம் தமிழ் தேசியம் பேசும்போது, தமிழ் தேசியம் பேசும்போது பாரு, நம்ம தமிழ் தேசியம் பேசு ஃபாசிசம், செப்பரேட்டிசம், சாவனிசம், இனவெறி, இனவெறியை தூண்டுறோம், இன பாகுபாடு பேசுறோம், ஆன்டி நேஷனலிசம், ஆன்டி நேஷனலிசம், தேச துரோகம், இதெல்லாம். ஆனால் நாம் சின்ன பிள்ளைகளாக கால் டவசர் போட்டு விவரம் தெரியாத காலத்திலே தெலுங்கு தேசம் என்று கட்சி ஆரம்பிச்சார என் டி ராமா. அப்பெல்லாம் எங்க போய் புள்ளு பிடிக்கிட்டு இருந்த நீ, எங்க போய் இருந்த? எங்களை ஃபாசிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், இனவெறிகள், தேச துரோகிகள் என்று பேசுகிற இந்தியர் திராவிடர், இந்த திராவிட கட்சிகள், இந்த திமுக, ஏன் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேச கட்சியோட கூட்டணி வைத்தது பதில் உண்டா? யார் சொல்லுவா? எங்களை பிரிவினவாதி, தேச துரோகிகள், செப்பரேட்டிஸ்ட் என்று பழி சொல்லுகிற பாரதிய ஜனதா எதற்காக தெலுங்கு தேசத்தோடு சந்திரபாபு நாயுடு அவர்களோட கூட்டணி வைத்து இப்ப பதவியில் இருக்கிறது, எதற்காக இருக்கிறது? நான் தமிழ் தேசியவாதி, பிரிவினவாதி, என்ன இதுக்கா என் வீட்டில் வந்து கூட்டணி பேசின, எதுக்கு பேசின, எதுக்கு பேசுன? நீ உன்னோட கூட்டணி வந்தா எப்படி, உன்னோட வந்துடுறேன், உங்களோட கூட்டணி வந்துடுறேன், உங்க உங்க தலைவர் படத்துக்கு முன்னாடி என் தலைவர் படத்தை வச்சா நீங்க இருப்பீல, எப்படி இருப்பிய, எப்படி இருக்கும் பாத்துக்க, தெரிச்சு ஓடிடுவிய, மேடையில உட்கார மாட்டீங்க.